தமிழ் பேசுகிற எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளாஸில் ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிற லெசனோட 9th டே. டேட் வந்துட்டு 21/3/2019. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு நம்ம போகலாம். இன்னைக்கு முதல் வார்த்தையா லூட் அப்படின்னு சொல்லியிருக்கு, LOOT அப்படின்னு. இந்த லூட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஏதாவது ஒரு போர்ல இல்ல ஏதோ ஒரு கலவரத்துல இப்ப எங்கேயாவது போய் பொருளை திருடிட்டு போயிட்டா அதுக்கு பேரு லூட். அடுத்த வார்த்தை பாருங்க, லூட், அதுவும் லூட் தான், ஆனா ஸ்பெல்லிங் வந்து வேற, LUTE அப்படின்னு இருக்கு. இந்த லூட் வந்துட்டு இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கை பிளே பண்றதுக்கு இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு வீணை மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்க, மெய்டு அப்படின்னு சொல்லி இருக்கு, MADE அப்படின்னு சொல்லி. இந்த மெய்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இது செஞ்சு முடி, அதுதான் அர்த்தம். மேக் ஓட பாஸ்ட் டென்ஸ் தான் மெய்ட். மேக் அப்படின்னு சொன்னா செய் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் மெய்ட். இன்னொரு மெய்டு இருக்கு, MAID. இந்த மெய்ட் யாரு அப்படின்னு சொன்னா, வீட்டுல வேலை செய்யறவங்க, எஸ்பெஷலா ஒரு ஃபீமேல சொன்னோம்னா அதுக்கு பேர் மெய்ட். அடுத்தது பாருங்க, மெயில் இருக்கு, MAIL அப்படின்னு சொல்லி. இந்த மெயிலுக்கு அர்த்தம் வந்து நம்மளோட இமெயில், நீங்க இமெயில் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மெயில் தான். மெயில் ஐடி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறோம், அந்த மெயில் தான் இங்க எழுதியிருக்கோம். இன்னொரு மெயில் பாருங்க, MALE அப்படின்னு இருக்கு. இந்த மெயில் வந்துட்டு தமிழ்ல ஆண் அப்படின்னு சொல்லி இருக்கு, ஆனா ரெண்டும் சொல்றது மேல் அப்படிதான் சொல்றோம், ஆனா வித்தியாசம் இருக்கு. அடுத்தது பாருங்க, மெயின் அப்படின்னு சொல்லி இருக்கு, MAIN அப்படின்னு சொல்லி. இதுக்கு முக்கியம், அதுதான் அர்த்தம் தமிழ்ல. இன்னொரு மெயின் பாருங்க, MANE அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த மெயினுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த சிங்கம் குதிரை மாதிரி இருக்கிற ஆனிமல்ஸ்க்கு எல்லாம் கழுத்து கீழே நல்ல நீளமா முடி இருக்கும், அதுக்கு பேர் தான் மெயின். அடுத்தது பாருங்க, மெய்ஸ் அப்படின்னு இருக்கு, MAIZE. இந்த மெய்ஸுக்கு தமிழ்ல மக்காச்சோளம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு மெய்ஸ் இருக்கு பாருங்க, MAZE அப்படின்னு. இந்த மெய்ஸுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒன்னு குழப்பமான ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா அதுக்கு பேரு மெய்ஸ். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இது ஒரு விளையாடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எப்படின்னா, இந்த மாதிரி சுத்தி சுத்தி இருக்கிற ஒரு இடத்துல உங்களை நடுவுல கொண்டு போய் நிறுத்தி வச்சிருவாங்க, உங்களுக்கு இடம் எங்கன்னு தெரியாது, நீங்க சரியான வழி கண்டுபிடிச்சு வரணும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு பேரு மெய்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, மைண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு, MIND அப்படின்னு. இந்த மைண்டுக்கு மனசு, இதுதான் அர்த்தம். மைண்ட், இன்னொரு மைண்ட் இருக்கு பாருங்க, MINED. இது இருந்ததுன்னா இந்த நிலக்கரியெல்லாம் எடுப்போம் இல்லையா, இப்ப இந்த நிலத்தை தோண்டி நிலக்கரியெல்லாம் எடுப்போம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு மைண்ட். அடுத்தது பாருங்க, மார்னிங் அப்படின்னு சொல்லி இருக்கு, MORNING அப்படின்னு. இந்த மார்னிங்க்கு காலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொரு மார்னிங் இருக்கு, MOURNING, இதுக்கு புலம்புறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த வார்த்தை பாருங்க, நன் அப்படின்னு சொல்லி இருக்கு, NONE அப்படின்னு சொல்லி. இதுக்கு தமிழ்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொரு நன் பாருங்க, NUN அப்படின்னு சொல்லி. இந்த நன் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கன்னியாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, கடவுளுக்கு நான் அவங்களை வாழ்க்கையை கொடுத்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு பேரு கன்னியாஸ்திரிகள்னு சொல்லி தமிழ்ல சொல்றோம், அது இங்கிலீஷ்ல அவங்களுக்கு நன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸ்பெல்லிங் வந்து NUN. அடுத்தது பாருங்க, ஓ அப்படின்னு சொல்லி இருக்கு, OH அப்படின்னு சொல்லி. OH அப்படிங்கிறது, இந்த ஓ வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இது. இப்ப நீங்க எதையாவது பார்த்து ஓ தட்ஸ் அ குட் மீல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓ அது ஒரு நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அந்த OH அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பிரஷனா நீங்க சொல்றீங்க. இன்னொரு ஓ இருக்கு பாருங்க, OWE அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடன் படுறது, அதான் அதோட அர்த்தம். கடைசியா பாருங்க, ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கு, ONE அப்படின்னு. இதுக்கு தமிழ்ல ஒன்று அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொரு ஒன் பாருங்க, WON அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஜெயம் அப்படிங்கறதோட பாஸ்ட் டென்ஸ் தான். வின் அப்படின்னு சொன்னா ஜெயம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒன் அப்படின்னா நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க, நீங்க ஜெயிச்சிட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். I'll see you tomorrow with a new lesson.